ஹாய் ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் பற்றியும் அதற்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நடந்து வந்தாலே இந்த ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸ்ரீனிவாசம், மாதவம், இது ரெண்டுமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 விதமான ரெஸ்ட் ஹவுசஸ். ஸ்ரீனிவாசம், மாதவம், இது ரெண்டுமே டிடிடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஹவுசஸ். ஸோ நமக்கு ரெண்ட் ரீசனபிளாக தான் இருக்கும். ஸ்ரீனிவாசம், மாதவம், இந்த ரெண்டு இடத்துலையுமே ஆன்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்குது. நம்ம டைரெக்டாக இங்கே வந்து புக் பண்ணக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. திருப்பதியில் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண விருப்பப்பட்டால் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சத்திரம், இந்த ரெண்டு ரெஸ்ட் ஹவுசஸ்லையுமே நம்ம டைரெக்டாக திருப்பதிக்கு வந்து ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸ்ரீனிவாசமில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி தாராளமாக இருக்குது. இது ஓப்பன் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி தான், இங்கே ஷெட்ஸ் எதுவும் அவைலபிளாக இருக்காது. ஸோ நம்ம ஓப்பனில் கார் பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாம் இங்கே அகாமடேஷன் புக் பண்ணாலும் பண்ணலைனாலும் நாம் இங்கே நம்முடைய காரை பார்க் பண்ணிக்கலாம். 24 மணி நேரம் கார் பார்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 40 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸை விட்டு எத்தனை முறை வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் அந்த டோக்கனை பத்திரமாக வச்சுக்கோங்க. 24 ஹவர்ஸுக்கு நம்ம 40 ரூபாய் பே பண்ணால் போதும். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே 3 விதமான ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ஏசி ரூம் 204 ருபீஸுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது நம்ம ஆன்லைனில் தான் ரூம் புக் பண்ணிக்கணும். அதே போல் 2 டைப் ஆஃப் ஏசி ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 ஏசி ரூம்ஸ்லேயும் நமக்கு டபுள் பெட்டு தான் இருக்கும். ரூமோட சைஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஒரு டைப் ஆஃப் ஏசி ரூமுடைய ரேட் 402 ருபீஸ், இன்னொரு டைப் ஆஃப் ஏசி ரூமுடைய ரேட் 608 ரூபாய். இந்த எந்த விதமான ரூம் நம்ம புக் பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம ரூம் புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இங்கே டைரெக்டாக வந்து ரூம் புக் பண்ணக்கூடிய ஆஃப்லைன் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃப்ரீ அன்னப்பிரசாதம் ஃபெசிலிட்டி கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம மேல் திருப்பதியிலும் ரூம் புக் பண்ணலை, கீழ் திருப்பதியிலையும் ரூம் கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம வந்து தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவோ அல்லது ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ நம்ம தாராளமாக ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றனால நம்ம ஸ்ரீனிவாசம் சூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறீங்க அப்படின்னா விஷ்ணு நிவாசத்துலேயும் நமக்கு ஃப்ரீ டார்மெட்ரி ஹால், ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸினுடைய மெயின் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட்டில் திரும்பின உடனே நமக்கு ரூம் புக்கிங் கவுண்டர்னுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம் புக்கிங் ஸ்லிப்பை காமிச்சு நம்ம இங்கே நமக்கு எந்த ரூம் அலாட் ஆகியிருக்கு அப்படின்ற ஸ்லிப்பை நம்ம வாங்கிக்கலாம். இந்த மெயின் என்ட்ரன்ஸினுடைய லெஃப்டில் திரும்பினோம்னா ஸ்லாட்டட் சர்வதரிசனம் டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய கவுண்டர் அவைலபிளாக இருக்குது. இங்கே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நம்ம ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே 1st ஃப்ளோரில் நமக்கு டார்மெட்ரி ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. இங்கே நம்ம டோக்கன்ஸ் வாங்கிட்டு டார்மெட்ரி ஹாலில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்முடைய ஸ்லாட் நேரத்துக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி நாம் திருமலைக்கு போய்க்கலாம். திருமலைக்கு போகக்கூடிய டைரக்ட் பஸ்ஸஸ் கூட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளேயே வரும். நம்ம அங்கேருந்தே திருமலை பஸ்ஸஸ் ஏறிக்கலாம். நம்முடைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஸ்லாட் டைமிங்க்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளை க்யூவில் அலோவ் பண்ணுவாங்க. அந்த டோக்கன் டைமை அனுசரித்து நீங்கள் திருமலைக்கு போனால் சரியாக இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு நமக்கு அவசியமாக தேவை. இங்கே 1st ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டார்மெட்ரி ஹால் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம தாராளமாக இங்கே வந்து டைரெக்டாக இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே நம்ம லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்முடைய ஆதார் கார்டு கொடுக்கணும். ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணிவிட்டு நம்முடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நமக்கு லாக்கர் கொடுப்பாங்க. லாக்கர் கம்ப்ளீட்லி நமக்கு ஃப்ரீ தான். லாக்கர் நமக்கு ப்ரொவைட் பண்ணும்போதே லாக்கருடைய லாக் அண்ட் கீ நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லாக் அண்ட் கீ சேஃப் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் லாக் அண்ட் கீ எடுத்துகிட்டு போகலாம். அந்த லாக் அண்ட் கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு லாக்கர் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்தில் நீங்கள் அவங்களுடைய லாக் அண்ட் கீ போட்டு தான் கொடுக்கணும். டிடிடி ஆந்திர பிரதேஷ் டூரிசம் இணைந்து நடத்தக்கூடிய லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜஸ் ரிசப்ஷன் ஆஃபீஸ் கூட நமக்கு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது. இந்த டூர் பேக்கேஜஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு தனி வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோ கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேக்கேஜஸை நம்ம இங்கே புக் பண்ணும் பட்சத்தில் அந்த பேக்கேஜ் மூலமாக நம்மளை லோக்கல் டெம்பிள்ஸுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய பஸ்ஸும் நமக்கு ஸ்ரீனிவாசம்க்குள்ளேயே டைரெக்டாக வந்துடும். நம்ம அங்கேருந்தே ஏறிக்கலாம். ஃப்ரீ அன்னப்பிரசாதம் ஹால் 1st ஃப்ளோரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது.
வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், பொங்கல், இது மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் நமக்கு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும், நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அன்னப்பிரசாதம் ஃபெசிலிட்டி வேணும், ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ண விருப்பப்பட்டோம்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடியே எல்லா காஸ்ட்லேயும் ஃபுட் அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வெளியே நமக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நடக்கக்கூடிய தூரத்துலேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. தள்ளுவண்டி, சின்ன மெஸ், அதற்கப்புறம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், இது மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஹோட்டல்ஸுமே நமக்கு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸை சுற்றி நடக்கக்கூடிய தூரத்திலே நிறையவே அவைலபிளாக இருக்குது. நம்ம விருப்பப்பட்டால் அங்கே கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்லேயே நமக்கு சோப், ஷாம்பூ, டால்கம் பவுடர், சீப்பு, இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஏதோ நம்ம ஒன்று மறந்துட்டு போனால் கூட நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர்ஸ் கூட உள்ளே அவைலபிளாக இருக்குது. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விற்கக்கூடிய இடங்கள், புக் ஸ்டால்ஸ், இது போல் நிறையவே அவைலபிளாக இருக்குது. நம்ம விருப்பப்பட்டால் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் டார்மெட்ரி ஹால் இருக்கக்கூடிய இடத்துலையும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்ஸ், லேடிஸ் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பாத்ரூம்குள்ளே நமக்கு ஹாட் வாட்டர் 24 hours அவைலபிளாக இருக்கும். அக்ராஸ் தி கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் நிறைய ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, மொபைல் சார்ஜஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, உங்களுடைய மொபைல் லக்கேஜஸ் நீங்கள் தான் பத்திரமாக வச்சுக்கணும், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை நம்பி மொபைல் லக்கேஜஸை விட்டுட்டு போயிட வேண்டாம் அப்படின்னு நிறைய ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மொபைல் லக்கேஜஸை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்பி நீங்கள் கொடுத்துட்டு போயிட வேண்டாம். இங்கே நாம் டார்மெட்ரி ஹாலில் ஸ்டே பண்ணக்கூடிய சமயத்தில் நமக்கு உல்லன் ரக்ஸோ அல்லது பில்லோஸோ தேவைப்பட்டால் அது கூட இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. 10 rupees 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதை கொடுத்துட்டு நாம் ட்ரக்ஸ் அல்லது பில்லோஸ் எது நமக்கு தேவையோ அதை கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்ட் அவுட் ஷாப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்க மறந்துருந்தாலோ அல்லது டிக்கெட் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கணும்னாலோ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸை சுற்றி நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு மருந்து கொண்டு வர மறந்துருந்தாலோ அல்லது ஏதாவது எமர்ஜென்சி மருந்து தேவைப்பட்டாலோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸை சுற்றி நமக்கு நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ எந்த திங்ஸும் நம்ம கொண்டு வர மறந்துட்டோம் அப்படின்னு பதட்டமே அடைய வேண்டாம். எல்லா விதமான ஷாப்ஸும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளேயும் சரி, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியேயும் சரி, நமக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள பெய்டு அக்காமடேஷன் ரூம் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே 5 blocks இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் பிளாக்ஸில் நமக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா பிளாக்ஸ்லேயுமே லிஃப்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ வயசானவங்க வரும்போது லிஃப்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 போல் தான் உள்ளே காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வருது. நாங்கள் போன முறை போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு பஸ் 3 இருக்கும், அந்த 3 பஸ் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸஸ் இங்கே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸஸ் பிடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம தாராளமாக நடக்கக்கூடிய தூரம் தான், அங்கே போய் ஏறிக்கலாம். ஒரு 5 மேலே இங்கே உள்ளேயே பஸ்ஸஸ் வர ஆரம்பிச்சிரும்னு சொன்னாங்க. திருமலைக்கு ஏர்லி மார்னிங் போகணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம எதிர்க்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் திருமலை பஸ்ஸஸ் ஏறிக்கலாம். 5 மேலே ஆரம்பிக்கக்கூடிய பஸ் சர்வீஸ் ஸ்ரீனிவாசம்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதே போல் நைட் வரைக்கும் இங்கே பஸ்ஸஸ் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திருமலைக்கு ஜீப்லேயோ அல்லது ப்ரைவேட் கேப்ஸில் போக விருப்பப்பட்டாலும் ஜீப், கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடியும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஈஸியாக அவங்கள அப்ரோச் பண்ணி திருமலைக்கு போய்க்கலாம். அதே போல் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய கேப், ஜீப், ஆட்டோஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடியும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ரைவேட் கேபில் அல்லது ஆட்டோவில் போக விருப்பப்பட்டாலும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு அப்ரோச்சபிள் டிஸ்டன்சஸில் இருக்குது. ஸோ ஸ்ரீனிவாசமில் ஸ்டே பண்ணோம்னா நமக்கு எந்த வித கவலையுமே கிடையாது. எல்லாமே நடந்து போகக்கூடிய தூரத்திலேயே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.